ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தின் கருவறை பணிகளை இன்று கிருஷ்ணகிரி வடக்கு மாவட்டம் தளி மன்றத்தினரும் நாளை வடசென்னை மாவட்டம் குழல் மன்றத்தினரும் ஏற்று நடத்த உள்ளனர். சக்தி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நமக்கு எவ்வளவு வந்தாலும் நாம் திருப்தி அடைவதில்லை. அது போதாமல் உயர உயர துள்ளிக்கொண்டே இருக்கிறோம். இதனால் புது புது அதிருப்திகளையும் குறைகளையும் சந்திக்க நேர்கிறது. நம் மனம் துள்ளாமல் அடக்கத்துடன் இருக்க நமக்கு பயிற்சி தேவைப்படுகிறது. இதற்கு சிறந்த பாடமாக அம்மா குரு அருள்வாக்கு அமைகிறது. அதில் ஒன்றை இப்பொழுது கேட்போம். கலச வேண்டி பூஜைகள் செய்வதன் நோக்கம் பட்டி தொட்டி எங்கும் ஆன்மீகம் வளர்க்கும் தன்மைக்காகவே. இது அன்னையின் அருள்வாக்கு. ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களது ஆன்மீக பயணம் மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இம்மாதம் 13 தேதி அன்று துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இம்மாதம் 14 தேதி அன்று மதுரையில் மாபெரும் ஆன்மீக ஊர்வலத்துடன் துவங்கிய ஆன்மீக பயணத்தின் தொடர்ச்சியாக 7 சக்தி பீடங்களுக்கு கும்பாபிஷேகங்களை அருள் திரு அம்மா அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இன்று காலை 9:15 மணி முதல் 10 மணி வரை திண்டுக்கல் சீலப்பாடி சக்தி பீடத்திற்கு கும்பாபிஷேகத்தினை அருள் திரு அம்மா அவர்கள் நடத்தி தரவுள்ளார்கள். அருள் திரு அம்மா அவர்களது ஆன்மீக பயணத்தில் நீங்களும் பங்கேற்று அன்னை அருள் பெறுங்கள். மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஆன்மீக பயணம் மேற்கொண்ட அருள் திரு அம்மா அவர்கள் கல்லணை மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்திற்கு இம்மாதம் 15 தேதி காலை 10 மணிக்கு விஜயம் புரிந்தார்கள்.
அம்மா சுதந்திர நாளில் உன் தரிசனம். ஆன்மீகத்தில் பெண்களுக்கு சுதந்திரம் தந்தவள் நீதானே தாயே. தேதி காலை 10:30 மணிக்கு கூடல் நகரில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்திற்கு அருள் திரு அம்மா அவர்கள் எழுந்தருளினார்கள். ஆன்மீகத்தில் மன்றங்கள் அமைத்து இறை வழிபாட்டுக்கு நீர் பாய்ச்சி பக்தி மகசூலுக்கு வழி அமைத்தவள் நீதானே தாயே. காலை 11:25 மணிக்கு போச்சடையில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்திற்கு அருள் திரு அம்மா அவர்கள் வருகை புரிந்தார்கள். அம்மா, நீ அமைத்தவை வழிபாடு மன்றம் மட்டுமல்ல, எங்களுக்கு வழிகாட்டும் மன்றம். ஆன்மீகத்தில் அன்பு வழி அறவழி காட்டும் மன்றம் தாயே.